காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மதியும் நீ நீ புனலும் நீ மண்டல மிரண்டே சிவகாமே யமேந்திர திளை வாழ் நடராஜனே பிரதோஷ தினமான இன்று ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் மிருக நந்தை நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற வலமாக உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி யோகி ராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா பொதுவாகவே பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நம்ம யாரும் சொல்லுவோம் குடும்பத் தலைவர் தானேம்மா அவர் நல்லா இருந்தாலே இந்த வீட்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லைங்களா அவருக்கு உரித்தான வாஸ்து பகுதி எது அவங்க வாழ்க்கையை சிறப்பதற்கான வழிமுறைகள் என்னம்மா உங்க ஸ்டைல சொல்லுங்க நிச்சயமா நற்பவி ஆமா நம்ம ஒரு வீட்டோட தலைமகன் அப்படின்னு சொல்கிறோம் குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வீட்டையே இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு சிறந்த மனிதராக ஒரு மனிதன் அந்த குடும்பத்தில் வரணும் அப்படின்னா அந்த வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வாஸ்துப்படி ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் இதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய பகுதியை இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதியில் உள்ள கிழக்கு சார்ந்த பகுதி வந்து கிராவிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும் அந்த இடத்துல வந்து டைமென்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸை கரெக்டாக வச்சு அதாவது நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அந்த இடத்துல எப்படி இருக்கு கரெக்டாக அந்த இடம் வந்து வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியாக இருக்கா அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி நமக்கு வந்து அந்த மனைக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு வெட்ட வெளியிலிருந்து அந்த சோர்சஸ் எப்படிலாம் அந்த வீட்டுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்கிறத பார்த்து அதை சரியா அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமா அந்த குடும்பத்தோட குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மகனோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளும் சிறப்புகளும் நிச்சயமா கிடைக்கும் இதுக்கு வந்து வாஸ்து வந்து ஒரு முக்கியமான அந்த இடத்துல வேலை செய்யும் அதனால வந்து ஒவ்வொரு வீடுகளிலுமே வடகிழக்கு பகுதியில் உள்ள கிழக்கு சார்ந்த பகுதியும் கிழக்கு திசை சரியா அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமா மாபெரும் வெற்றி அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அடுத்தடுத்த வெற்றிகள் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து இன்னைக்கு வெளிநாட்டில் வாழ்ற தமிழர்கள் கூட நிறைய சாஃப்ட்வேரில் நல்லா ஏர்னிங்ஸில் இருக்காங்க ஆனால் வந்து அதனால சேவிங்ஸ் கிடையாது ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மன அழுத்தத்தோடு இருக்கிறதும் அந்த வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறதும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமா இதற்கெல்லாம் சிறந்த தீர்வு அப்படிங்கிறது அவங்களோட வீடு அவங்க இப்போ குடியிருக்கிற வீடுமாகட்டும் அவங்க பூர்வீக வீடு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை சிறப்பாக கிராவிட்டியாக செக் பண்ணி அமைத்து கொள்ளும் மாபெரும் வெற்றி சிறப்பானதொரு வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும் நன்றி நற்பவி 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 வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நாங்க வந்து பாண்டிச்சேர்ல இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க நற்பவி வேல்வெளி சொல்லுங்கம்மா எங்க ஹஸ்பண்ட் பேசுறோம் மேடம் சரி அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு இது கொடுத்துருந்தோம் நாங்க தட்டி போயிலே இருக்குது சரிங்கம்மா அதாவது உங்க வீட் அதாவது கொரோனா மழை வாஸ்து வந்து நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு வைரஸ் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு அதனா அதை மாதிரி பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கவனத்தை வைங்கம்மா இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிளியர் ஆகணும் அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு பகுதி கிராவிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிங்க வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கு பகுதியில் கிழக்கு சார்ந்து எதுவும் மேடுகள் இருக்காங்கம்மா மேடம் நான் வாடகை இருக்கிற வீட்டு வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டுங்கம்மா இருந்தாலும் இத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த விஷயத்துக்கு இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வெளிநா அதாவது இந்த விசாலாம் சாங்ஷன் ஆகி அவர் வந்து வெளிநாடு கிளம்பணும் அப்படின்னா செவன் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பரை அடிக்கடி சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா அதற்குண்டான வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும் அதன் பிறகு வந்து வீட்டை செக் பண்ணுங்க அதாவது இந்த கொரோனாவோட பாதிப்பை மட்டும் நீங்கள் சொல்றீங்க தொடர்ந்து உங்க குடும்பம் வந்து பெரிய அளவில் ஒரு சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்துல இல்லாம தான் நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி உங்களுக்கு வந்து பாதிப்புல தான் இருக்கு வாடகை வீடாக இருந்தாலுமே அந்த வீட்டை மாத்திங்க இன்னும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளா மாட்ட கேளுங்க வாழ்க நற்பவி சொல்லுங்க வீட்டோட வடக்கு பகுதியை செக் பண்ணுமா ஒரு வருமானம் அப்படிங்கறது வடகிழக்கு வடக்கு சார்ந்த விஷயம் அதாவது வீட்டுக்கு வெளியில வெட்ட வெளியில என்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணனும் வீட்டுக்கு வெளியில அது வடக்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் தாழ்வாக இருக்கிற மாதிரி எப்போவுமே மனையை அமைச்சிக்கிறது இந்த மாதிரி எதிர்காலத்தில் நமக்கு ஒரு சிக்கல்களை கொடுக்காமல் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வெட்ட வெளியை செக் பண்ணி அந்த சோர்சஸ் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இருப்பியல் படித்த ஒரு வாஸ்து வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா விவசாயம் செழிக்கும் இதுக்கு நம்பிக்கையோடு இருங்க இதுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருவற்றியூர் வழி திருவற்றூர் வடிவுடையம்மன் வழிபாட மேம்படுத்துங்க வீட்ல இருந்தே ஒரு தீபம் ஏற்றி அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா இந்த வீடு வாஸ்துபடி மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை சரணாகதி தத்துவத்தோட வைங்கம்மா நிச்சயமா நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது நீங்கள் அது மாதிரி சிறப்பான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி 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 அழைப்பேருக்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க மேடம் வள்ளிமா சொல்லுங்க உங்க கேள்விகளை மாட்ட கேளுங்க வணக்கம் வள்ளி நர்பாவி வாழ்க சொல்லுங்க வாழ் வா நல்லா இருக்கேங்க மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் மிக சிறப்பா அமோகமா இருக்கேங்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்க மேடம் நாங்க வேலையில நல்லா போயிட்டு இருக்கோம் மேடம் ஆனா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் மேடம் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க மேடம் சரிங்கம்மா அப்போ வந்து அந்த மனையை செக் பண்ணுங்கம்மா சில நேரங்களில் அந்த இயற்கை வந்து இது போல் ஒரு தள்ளி போடுற விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு அது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறத தடை செய்துங்கிறத புரிஞ்சிக்கணும் அதனால் வந்து வீ அந்த இடத்த நீங்கள் வீடு கட்டக்கூடிய இடத்த செக் பண்ணுங்கள் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதுக்கு சரியான திசையில் இருக்கா டைமென்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கட்டினீங்கன்னா நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்கும் சொல்லுங்கம்மா அடுத்தது ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் பையனுக்கு பிளஸ் டூ இப்போ ரிசல்ட் வந்துருவா வரலிங் மேடம் காலேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் என்ன வழிபாடு பண்ணோம்னா சிறப்பான காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நிச்சயமா ராதா ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ராஜ மாதங்கி படம் ஒண்ணு டவுன்லோட் பண்ணி வச்சு டெய்லி காலையில ஆறு டு ஏழு தீபம் ஏற்றி ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு அதுக்கு ஸ்லோகங்களும் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும் அம்பாலோட ஸ்லோகத்தை சொல்லி அந்த தண்ணியை தம்பி கொடுங்க நிச்சயமா

வணக்கம் தம்பி இது வந்து பரணிக்கு சின்னம் ஃபாலோ விட்டுட்டு உங்களோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் பலமா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அதற்குண்டான குறியீடுகளை பயன்படுத்தும் போது தான் அதாவது உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைக்கும் அதனால வந்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனைக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு உண்டான குறியீடுகளை எடுத்து கொடுக்கறேன் நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இன்னைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் அம்மா இன்னைக்குல இருக்கீங்க யார் பேசுறீங்க ஒசூர்ல இருந்து பேசுறோம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மிட்ட கேளுங்க சரிங்களா வணக்கம்மா சொல்லுங்க நர்பவி வணக்கம் மேம் நாங்க ஒசூர்ல இருந்து பேசுறோம் உம் ஆஹ் எங்க அண்ணாக்கு வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருந்தேன் மேம் அது வந்து ஒன் மேரேஜ் கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தள்ளி தொழிற்சி வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டம் அம்மா ரொம்ப உடம்புல இருக்கு அண்ணா எத்தனாவது மகன் வீட்டுல அண்ணா வந்து அஞ்சாவது வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளுக்குமா எந்த வாடகை வீடாக இருந்தாலும் வாடக வீடாக இருந்தால் வீட்டை மாற்றிக்கங்க சொந்த வீடாக இருந்தால் வாஸ்துப்படி மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதாவது இதில் வந்து வடகிழக்கு கிராவிட்டி அதிகமாக இருக்கணும் தென் தென்மேற்கு கிராவிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி வேணா வீட்டுக்கு ஒன்று போகும்போது நிச்சயமா உடனடியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது போலவே வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க இன்னொரு விஷயம் எந்த இடத்துலையுமே தயங்கி தயங்கி நீங்கள் வந்து இந்த டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் நம்ம சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு பயத்தோடு பேசுறீங்க தேவையே இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக உங்களோட விஷயங்களுக்கு நல்ல தீர்வு இந்த நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கு அதனால் வந்து வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் சரி பண்ணுங்க கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணணுங்கம்மா அதை பண் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அடுத்தடுத்த வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கும் வழிபாடு புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா உங்களோட அண்ணனுக்கு சீரும் சிறப்புமான ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் நன்றி அந்த அதுபோல வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி வாழ்க நற்பவி

காரோட ஓனருக்கு செலவு காரில் போயிட்டு பாதிப்பு இது தான் வாடகை வீடாக இருந்தால் ரெண்டு பேர்த்துக்குமே வா வீட்டோட ஓனருக்கும் பாதிப்பு உண்டு வாஸ்து சரியில்லைன்னா குடியிருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு உண்டு அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது குடியிருக்கிறவங்க ஏன்னா எந்த இடத்துல வந்து நம்ம வந்து சயணம் அப்படிங்கிற ஒரு அந்த தூக்கம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம தூங்குறோமோ அந்த இடத்தோட வாஸ்து முழுமையாக நமக்கு வேலை செய்யும் வாஸ்து அப்படிங்கிறது பொருளாதாரம் பணம் மட்டும் கிடையாது இது வந்து உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ எந்த இடத்துல நம்ம தூங்குறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால வந்து நமக்கு சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னா நல்ல சிறந்த அமைப்புள்ள வாஸ்து பலமுள்ள கிராவிட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனையில் ஒரு வீட்டில் குடியிருக்கிறது தான் நல்ல புத்திசாலித்தனமான விஷயம் அதனால வந்து எப்பவுமே வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத திறவுகள் அதிகமாக அதிகம் உள்ள ஒரு வீட்டில் குடியிருக்கிறது தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர நல்ல விஷயத்தை கொடுக்கற அமைப்பாக இருக்குங்கம்மா வாழ்க நற்பவி சிறப்பான விளக்கம்மா ஆனால் இப்போ ஓனர் இருக்கிற வீடு வந்து வாஸ்துப்படி பக்காவா இருக்குன்னு வச்சுப்போமே அப்பா அவரை பாதிக்குமா நிச்சயமாக பாதிக்கும் அதான் நான் சொன்னேங்க ஒரு காருக்கு அவர் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா காருக்கு உண்டான செலவு அவர் செய்யணும் அந்த வீட்டின் வாஸ்து பக்காவா இருக்கலைங்களா இருந்து காப்பாற்றும் அது வந்து அவரோட வாழ்க்கையை காப்பாற்றும் அவருக்கு வரக்கூடிய தடைகளை இது கொடுக்கும் இந்த வீட்டோட வாஸ்து அதனால வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வாஸ்து வேலை செய்யும் அப்போ வந்து வீடு வந்து வாஸ்துப்படி படி பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கி இந்த வாஸ்து இருப்பியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்ல ஒரு கிராவிட்டியோட டைமென்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் செக் பண்ணி கரெக்டாக அமைச்சுக்குமா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாஸ்துப்படி தான் வீடு அமைச்சிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்கு அப்போ அந்த இடத்துல போய் உங்களை நம்ம வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் வந்து அந்த வீடு வந்து திரும்பி இருக்கும் அது போலவே அந்த இடத்துல வந்து அந்த டைரக்ஷன்ஸ் மாறி இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் அது போலவே அந்த வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து வெட்ட தான் இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கொடுக்குது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் அந்த பிரபஞ்சம் அந்த வீட்டுக்கு எப்படி சுற்றுப்புறத்தில் அமைஞ்சிருக்கு அதன் மூலமா அந்த வீட்டுக்கு கிராவிட்டி பூமியோட நிலை என்ன அந்த இடத்துல அப்படிங்கறத நம்ம செக் பண்ணும்போது நிச்சயமா அது சரியா வடகிழ வடக்கு வடக்கு தாழ்ந்து கிழக்கு தாழ்ந்து இருக்கும் போது மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வேலை அதன் பிறகு வந்து இந்த டைரக்ஷன்ஸை கரெக்டாக வடகிழக்குன்னா வரகிழக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி டிகிரி வைஸ் செக் பண்ணி நம்ம வீட்டை அமைக்கும் பொழுதுதான் நல்ல சிறந்த தீர்வு வாஸ்துவோட முழுமையான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு தான் நம்ம வந்து இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்து பற்றி இப்ப அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதை ஃபாலோ பண்ணா நிச்சயமா வாஸ்துப்படி இது வரைக்கும் வீடு அமைச்சும் கிடைக்காதவங்களுக்கு சிறந்த தீர்வு கொடுக்க முடியும் இந்த வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள இந்த கிராவிட்டியை செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது உடனடி ரிசல்ட் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள விஷயத்தை சரி பண்ணும்போது ஒன்பது நாட்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும் அதன் தான் வீட்டுக்கு உள்ள கரெக்ஷன்ஸ் தொண்ணூறு நாட்களில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இது போல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற விஷயம்னா இந்த கிராவிட்டி டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் அந்த வீட்டுக்கு அந்த சோர்ஸ் அந்த அந்த இயற்கை எப்படி கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணும்போது தான் நிரந்தர தீர்வு

நான் வீட்டுல இருக்கோம் இப்ப சொந்த இடம் இருக்கு பரம்பரை அது வீடு கட்டணும் சரிங்கம்மா சொல்லுங்க அது வீடு கட்டுறதுக்கு என்ன மேம் பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு பொருளாதாரத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல கடன் வாங்கி தான் வீடு கட்ட போறீங்களா இல்ல இல்ல பணம் இருக்கு மேம் கொஞ்சம் அப்ப தயங்குவேன் தயங்காதீங்க கொஞ்சம் பணம் வச்சுட்டு ஆரம்பிச்சு நிறைய கடன் வாங்கி கடனுக்குள்ள போகாதீங்க சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில உள்ள பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வீடா கட்டுங்க வாஸ்துபடி கட்டுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் பிரார்த்தனை ஒவ்வொரு செவ்வாய் தோறும் ஆறு தீபம் இன்னைக்கு அதுவும் கிருத்திகை செவ்வாயோட கூ செவ்வாய்க்கிழமையோட கூடி வந்த இந்த கிருத்திகை திருநாள்ல இன்னைக்கு மதியம் டு ரெண்டு ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அந்த இடத்துல வீடு கட்டி நீங்க சிறப்பா வாழ்ற மாதிரி ஒரு கற்பனையோட மனச பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமா உங்களோட கனவு இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட கனவு மெய்ப்படும் நீங்கள் அது போல சிறப்பான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்க நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்க கேளுங்க வணக்கம் சொல்லுங்க நற்பவி வாழ்க நற்பவி சொல்லுங்க

அந்த நாலு கார்னரும் நைன்டி டிகிரி இருக்கா வீட்டோடதுன்னெலாம் செக் பண்ணி அந்த ஃப்ளோரை வந்து நல்ல எந்த அளவில் போடணுமோ ஒரே மட்டமாக போட்டு வடகிழக்கு மட்டும் கொஞ்சம் தாழ்வாக அமைச்சுக்குங்க அது வந்து இதுக்கும் வாஸ்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து தவ அதை வந்து கீழே போட்டிருக்க அந்த கலவை அது மாதிரி விஷயங்கள் வந்து சரியில்லாமல் கூட போட்டிருக்கலாம் நீங்கள் அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நற்பவி வாழ்க நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் குறிப்பாக நம்முடைய கஷ்டம் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் நம்ம தேடி வரணும்னா என்னங்க அம்மா வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டமும் மறைந்து நாங்க எல்லாருமே உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கைய ஆரோக்கியமாவும் வாழணுமா அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க நிச்சயமா ஒவ்வொரு நம்ம இப்ப நம்ம காலசே பாருங்க நாங்க வாடகை தான் இருக்கோம் இது போல நிறைய வந்து மனசில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதும் ஆகட்டும் அது வந்து பணத்தை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கும்போதும் இந்த நம்ம வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்போ வந்து இந்த உணர்வுகளை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி அட்ராக்ஷன்ஸ் நடத்துகிற கிளாஸஸில் எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க அதுலேயும் முக்கியமாக என்னோட குருநாதர் சிவசாமி ஐயா சொல்லுவாங்க பணத்தை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை விளக்கணும் அப்படின்னா மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அது மலர் மருந்துகள்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ளவர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் மது லண்டனில் லண்டன்ல வந்து இங்கிலாந்துல டாக்டர் பாச் அவங்க வந்து இந்த மாதிரி உணர்வுகளை மாற்றக்கூடிய உணர்வுகளை மாற்றினால் நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பண்ணி முப்பத்தி எட்டு மலர் மருதர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுல வந்து இது போல பணத்தை பற்றி நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது சாதாரண விஷயம் ஆனால் அதை மாத்துறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை எதால மாற்ற முடியாது ஏன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்து இருக்கும் போது வந்து பணத்தை பத்தி நீங்க நல்ல உயர்வா நினைக்கணும் நிறைய பணம் வரணும்னு நீங்க நினைக்கணும் பணத்தை இருக்கக்கூடிய மனநிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால அது இயலாம போயிருது அப்ப அந்த இடத்துல தான் வந்து டாக்டர் பாச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு மலர் மருந்துகளை ஸ்பெசிஃபைடா சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு மலர் மருந்துகளை நம்ம வந்து ஹோமியோ மருந்து கடைகள்ல வாங்கிக்க முடியும் ஆன் ஸ்கெலராந்தஸ் இம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அந்த ரெண்டு ஸ்கெலராந்தஸ் இம்பேஷன்ஸ் இந்த ரெண்டு மலர் மருந்துகளையும் வாங்கி ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் கால் டம்ளர் வார்ம் வாட்டர்ல மூணு வேலை நாலு வேலை எடுத்துட்டு வந்தா நிச்சயமா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முடியும் நீங்க இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் பிரமாண்ட வெற்றி பெற நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்க நற்பவி மலர்களை பார்த்தா நம்முடைய மனம் மலரும்னு சொல்லுவாங்க ஆனா மலர் மருத்துவத்தால் நம்ம வாழ்க்கையே மலரும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா மிக்க நன்றி நன்றி ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வந்து வந்து டேரட் அஸ்ட்ராலஜிக்கும் பிரிருநந்தி நாடி ஜோதிடம் டேர அதாவது தாரை வடிவங்களில் குறியீடுகள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வாய்ப்பு தேவைப்படுறவங்க என்னோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு முன்பதிவு பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் விசிட் ஆரம்பிச்சாச்சு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற கிராவிட்டி என்ன அந்த வா அந்த டைமென்ஷன்ஸ் என்ன சொல்லுது டைரக்ஷன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு உங்கள் வீடு அப்படிங்கிறத செக் பண்ணி உங்கள் வாழ்க்கையில்

நற்பவி யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மறக்காம மாஸ்க் போடுங்க